அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் யஹியா மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி மசால் தார் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுத்து வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இது உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுறேன். ஒரு ஸ்பூன் மிளகு. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு 4 பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதை நம்ம அரைச்சி இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வைப்போம். இதை இப்போ ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சம். அடுத்து 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இதில் தண்ணி ஊற்றவே இல்லை, அந்த தக்காளிலேருந்து வந்த தண்ணியிலையே வேகுது. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம், 1/2 கப் தயிர். நல்லா சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதே நேரத்தில் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ணுவோம். தண்ணி வச்சுருக்கிறேன்.
ரெண்டு பிரியாணி இலை, நாலு பட்டை, நாலு கிராம்பு, மூணு ஏலக்காய், ரெண்டு ஸ்டார் அன்னாசி பூ. இது எல்லாத்தையுமே நம்ம அந்த தண்ணியில் போட்டுருவோம். கொதி வரும்போது இதெல்லாம் போட்டுருங்க. அடுத்து இதோட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் புதினா மல்லி அது போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். அடுத்து அரிசி போட்டுடலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஊற வச்சு போட்டிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. அடுத்து இதை வடிகட்ட வேண்டியதுதான். இது கார்னிஷ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் முந்திரி திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ தம் போட ரெடி பண்ணுவோம். கீழே சோறு போட்டு அதுக்கு மேலே அந்த கார்னிஷ்க்காக அந்த புதினா, இப்போ மல்லி, அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்குவோம். அதுக்கு மேலே கறி வச்சிடலாம். திரும்பவும் அது மேலே சோறு போடுவோம். அதே மாதிரி கார்னிஷ் பண்ணி அதுக்கு மேலே சிக்கன் வைக்க போகிறோம். இதில் நான் கலரிங் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், அடுத்து ஆரஞ்சு கலர், அவ்வளோதான். தம் போட ரெடி ஆகிடுச்சு. அதை நான் வீடியோ எடுக்கலை எப்படின்னு சொல்கிறேன். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே தோசை கல்லை வைங்க. அதுக்கு மேலே பிரியாணி வச்சு அதுக்கு மூடி போட்டு அதுக்கு மேலே நல்லா சுடுதண்ணி வச்சுருங்க. அப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடும். இந்த மசால்தார் பிரியாணி நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.